Next, fifth sum. Two numbers are in the ratio 5:6. If 8 is subtracted from each of the numbers, the ratio becomes 4:5. Find the numbers. Two numbers vandu 5:6 ngra ratio la irukku. Next enna kuduthirukanga appadina 8 vandu ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் நம்ம சப்ராக்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னொரு ரேஷியோ என்ன கிடைக்குது அப்படின்னா 4:5 கிடைக்குது. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு கொடுத்திருக்கிறது 5:6 னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனால நம்ம அன்னோன் வேல்யூஸ் அப்படின்னாவே நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக 5x 6x அப்படின்னு எடுத்துக்குவோம். சோ எக்ஸ் வச்சு எடுத்துக்குவோம். அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து 5x 6x கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த நம்பர் கூட நம்ம 8 சப்ராக்ட் பண்ணனும்னு கொடுத்திருந்தாங்க. அப்போ 5x - 8 / 6x - 8 இப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ரேஷியோ கிடைச்சிருக்குதுன்னு கொடுத்திருந்தாங்க, 4:5 கொடுத்திருந்தாங்க. அதனால எப்பவுமே ரேஷியோவை நம்ம ஃபிராக்ஷனா எழுதலாம். அப்போ 4/5 எழுதுவோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5 × 5x - 8 = 4 × 6x - 8. 5 மல்டிப்ளை பண்ணும்போது 25x - 40. இது 4 மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 4 வந்து 24x, 8 × 4 32. நெக்ஸ்ட் 25x, இந்த 24x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -24x வரும், ஈக்குவல் டு -32. இந்த -40 ரைட் ஹேண்ட் சைடு வந்தா +14 வரும். நெக்ஸ்ட் இங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்க சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 8. இப்ப அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்னென்ன எடுத்திருந்தோம், 5x 6x எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த நம்பர் அந்த ஃபிராக்ஷன். அப்போ 5x / 6x அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 8. இப்போ 5 × 8 = 40, 6 × 8 அப்படின்னா 48. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 8th டேபிளால கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணா 5/6, தேர்ஃபோர் த நம்பர்ஸ் ஆர் 40 and 48. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம், 4 இந்தியன்ஸ் அண்ட் 4 சைனீஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 3 days, வைல் 2 இந்தியன் அண்ட் 5 சைனீஸ் கேன் ஃபினிஷ் இட் இன் 4 days. ஹவு லாங் வுட் இட் டேக் ஃபார் 1 இந்தியன் டு டூ இட், ஹவு லாங் வுட் இட் டேக் ஃபார் 1 சைனீஸ் டு டூ இட். அதாவது இங்க க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 4 இந்தியன் 4 சைனீஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 3 days கம்ப்ளீட் பண்றாங்க. அதே மாதிரி 2 இந்தியன் 5 சைனீஸ் சேர்ந்து அதே ஒர்க்கை 4 days கம்ப்ளீட் பண்றாங்க. அதே ஒர்க்கை 1 இந்தியன் 1 சைனீஸ் சேர்ந்த எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதாவது ஹவு லாங் வுட் இட் டேக் ஃபார் 1 இந்தியன் டு டூ இட். 1 இந்தியன் இருந்தார்னா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு, 1 சைனீஸ் இருந்தார்னா அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சோ 1 இந்தியன் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றத 1/x, அதாவது இப்ப இந்தியன் நம்ம வந்து எக்ஸ் எடுக்கிறோம், சைனீஸ் வந்து ஒய் எடுக்கிறோம் அப்படின்னா 1 இந்தியன் கேன் டூ ஏ ஒர்க் இன் 1/x. அதே மாதிரி லெட் 1 சைனீஸ் கேன் டூ ஏ ஒர்க் இன் 1/y. 1 நாள்ல கம்ப்ளீட் பண்றதான் நம்ம ஃபிராக்ஷனா எடுக்கிறோம், 1/x 1/y அப்படின்ட்டு. இப்போ 4 இந்தியன்ஸ் அப்படிங்கிறனால 4/x, 4 சைனீஸ் அப்படிங்கிறனால 4/y. இப்போ 4/x + 4/y இது ரெண்டு பேரும் சேர்ந்து 3 days கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 1/3 எடுத்துக்கணும். இப்போ டினாமினேட்டர் நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்ம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 2 இந்தியன்ஸ் அண்ட் 5 சைனீஸ். அப்போ 2 இந்தியன் அப்படின்னா 2 இந்தியன் வந்து எக்ஸ், அப்போ 2/x. 5 சைனீஸ் அப்படிங்கிறனால 5/y ஈக்குவல் டு 4 days அப்படின்னு கொடுத்திருந்தாலும் 1/4. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்முல இருக்கு. இப்போ 1/x ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கணும், 1/y ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து 4a + 4b ஈக்குவல் டு 1/3 கிடைக்கும். இந்த 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 3 × 4 = 12a, இது வந்து 12b = 1. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம 1/x எடுத்தோம்னா 1/x வந்து ஏன் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 × a வரும் +5b = 1/4. இந்த 4 வந்து லெப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 × 4 = 8a + 5 × 4 = 20b = 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எலிமினேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 வந்து 12 இருக்கு, ஏவை எலிமினேட் பண்றதுக்கு இங்க 12 இருக்கு, இங்க வந்து 8 இருக்கு.
சோ அப்ப நான் இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 24 இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படினா 24 னு கிடைக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா 24a plus 24b equal to 2 னு கிடைக்கும் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா 24a plus 60b equal to 3 னு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுமே சேம் சைன் அப்படிங்கனால சப்ராக்ட் பண்ணனும் அப்படினா இது ரெண்டு எலிமினேட் ஆகிடும் remaining வந்து 24 minus 60 அப்படிங்கும்போது minus 36b 2 minus 3 அப்படினா minus 1 b equal to minus 1 divided by minus 36 minus minus cancel so b equal to 1 by 36 b னுடைய வேல்யூ வந்து equation 1 ல சப்ஸ்டிட் பண்றோம் இப்ப 12a plus 12 into b ஓட வேல்யூ equal to 1 cancel பண்ணோம் அப்படினா 12a plus 1 by 3 equal to 1 னு வரும் 12a left hand side வச்சுக்கோங்க இந்த 1 by 3 right hand side வரும்போது minus 1 by 3 னு வரும் cross multiply பண்ணீங்க அப்படினா 1 into 3 3 3 minus 1 அப்படினா 2 by 3 so 12a equal to 2 by 3 a மட்டும் வச்சுட்டு 12 right hand side போகும்போது multiply ல வரும் sorry divided by ல வரும் அப்ப 2 divided by 3 into 12 next cancel பண்ணீங்க அப்படினா இங்க 6 வரும் அப்ப 3 into 6 அப்படிங்கும்போது 1 by 18 இதை நம்ம வந்து x and y terms தான் எழுதணும் அப்போ 1 by x equal to நம்ம a ன்னு எடுத்துருந்தோம் இல்லையா அதனால a ஓட வேல்யூ 1 by 18 இங்க நியூமரேட்டர் ரெண்டும் 1 1 இரண்டும் ஈக்குவலா இருக்கனால டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவல் அப்போ x equal to 18 நெக்ஸ்ட் 1 by y equal to b ன்னு நமக்கு தெரியும் அப்போ 1 by y equal to b ஓட வேல்யூ நியூமரேட்டர் ரெண்டும் ஈக்குவல் சோ டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவல் அப்போ x வேல்யூ வந்து 18 y வேல்யூ வந்து 36 இப்போ x ங்கிறது இந்தியன் இல்லையா அப்போ 1 இந்தியன் can do the work in 18 days அதே சைனீஸ் இருந்தது அப்படினா 1 சைனீஸ் can do the work in 36 days thank you